அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். தமிழ் மாஸ்டர் சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி 6 இயல் 1 2 பகுதியான தமிழ் கும்மி. அது என்ன தமிழ் கும்மி? தமிழுக்கும் கும்மிக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க பார்க்கலாம். கும்மி தமிழக பாரம்பரிய கலைகளில் ஒன்று. கைகளை தட்டி கீழாக மேலாக இடுப்பை வளைத்து நெளிந்து ஆடக்கூடிய ஒரு அருமையான கலை தான் கும்மி. இந்த கும்மியை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் இந்த தமிழ் கும்மியினுடைய பாடலை நாம் இப்பொழுது படிக்கலாம். நான் படிக்க, என்னுடன் சேர்ந்து நீங்களும் படிங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த பயிற்சியானது, வாய்ப்பொழி பயிற்சியானது எளிதாக கிடைக்கும். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரி கும்மி கொட்டுங்கடி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி. நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பல 100 கண்டதுவாம், அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம். பெருமாழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பெருமாழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். உயிர்மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் என்றால், அவர் பெயர் பெருஞ்சித்திரனார். அவரை பற்றின சில குறிப்புகளை நாம் இங்கு பார்ப்போம். இந்த பாடலை எழுதின ஆசிரியர் யார் என்றால், அவர் பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் என்ன? இயற்பெயர் எப்படி நீங்கள் பிறந்ததும் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு பெயர் வைக்கிறாங்களோ, அதே போல் இந்த பெருஞ்சித்திரனார் அவர் பிறந்ததும் அவர் தாய் தந்தையும் வைத்த பெயர்தான் மாணிக்கம். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரோடு அழைக்கப்படுகிறார். இவர் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இது போன்ற எண்ணற்ற நூல்களை இயற்றியுள்ளார். தமிழ் மேல் கொண்ட பற்றினாலும், தமிழ் மொழியின் மேல் கொண்ட ஒரு ஆர்வத்தினாலும் இவர் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தி வந்தார். இதழ்கள் அப்படின்னா, இன்று நீங்கள் சாதாரணமாக படிக்கிறீங்க பார்த்தீங்களா, குங்குமம், விகடன், நக்கீரன் இது போன்ற புத்தகங்களை தான் இதழ்கள் என்று சொல்கின்றார்கள். இவை வார இதழ்களாக, மாத இதழ்களாக நமக்கு கிடைக்கின்றன. அதுபோல இவரும் இந்த தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் அப்படிங்கின்ற இதழ்களை நடத்தி வந்தார். இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாடல் பகுதி எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, கனிச்சாறு என்னும் நூலில் இது இடம்பெற்றிருக்கு. இது 8 தொகுதிகளை கொண்டதாக இருக்குது. ஆசிரியர் குறிப்பை பார்த்தோம். வாங்க பாடலுடைய விளக்கத்திற்கு நாம் செல்வோம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி. இளம் கோதையரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இளம் பெண்களைத்தான் இளம் கோதையரே அப்படின்னு சொல்கிறாங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கொட்டுங்கடி. இந்த தமிழ் கும்மி பெரும்பாலும் பெண்கள் ஆடக்கூடிய ஒரு கலையாக இருக்கிறது. காலப்போக்கில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில கலைஞர்கள் ஆண்களும் இணைந்து இதை ஆடுறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கலை அழிந்து விடக்கூடாது என்பதற்காக. பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஊர் திருவிழாவில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் தாய்மார்கள், ஏன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, அப்படி ஒன்றா ஒரு ரவுண்டாக ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, கையை மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி அடித்து அடித்து ஆடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது போல தான் இவர் என்ன சொல்கிறார் பெருஞ்சித்தனா, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி அப்படிங்கிறார். எது வரைக்கும் கும்மி கொட்டுங்க அப்படின்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி.
நிலம் எட்டு திசையிலும். அது என்ன எட்டு திசை? எங்களுக்கு தெரிஞ்சது நாலு திசை தான். அது என்ன எட்டு திசை? எட்டு திசை என்றால் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இது எல்லாருக்கும் தெரிந்த நான்கு திசைகள். வடகிழக்கு என்பது ஒரு திசை. இது போலவே வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு என்று திசைகளை எட்டாக பிரித்துள்ளனர். அப்போ எட்டு திசை அப்படிங்கிற என்ன அர்த்தம்னா, அந்த உலகம் முழுமையுமே குறிப்பது தான் இந்த எட்டு திசைகளும். அப்போ என்ன சொல்றாரு, உலகம் மொத்தத்துக்குமே செந்தமிழுடைய புகழ் பரவ வேண்டும், அதனால நீங்க வந்து கும்மி கொட்டுங்க அப்படின்னு குறிப்பிட்டுறாரு. அடுத்தது, ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம். அது என்ன ஊழி பல நூறு கண்டதுவாம்? ஊழி அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா, நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னு நமக்கு சொல் பொருள் புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னா பல வருடங்களா இருக்கலாம், பல்லாயிரம் வருடங்களை குறிக்கலாம். உதாரணத்துக்கு கிபி கிமு அப்படின்னு நாம பிரிச்சிருக்கிறோம். பழைய பண்டைய கால மரபுகளை என்ன சொல்கிறாங்கன்னா கிமு அப்படிம்பாங்க. கிமு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகள் பின்தங்கி போகிறது. இப்போ கிமு 3000, கிமு 4000, கிமு 5000 அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழுடைய வரலாறை நீங்கள் நெட்டில் தேடி பாருங்கள், அதில் விக்கிபீடியாவில் இந்த மாதிரி சில குறிப்புகள் உங்களுக்காக கொடுத்துருப்பாங்க. தமிழனுடைய வரலாறு அப்படின்னா கிமு 500,000 வருடங்களுக்கு முற்பட்டது. கிமு 500,000 வருடங்களாக கணக்கு போட்டுக்கோங்க. இப்போ கிபி 2020, இந்த 2020 வருடங்களை மட்டும் நம்ம பார்க்குறோம். இந்த 2020 வருஷம் மாதிரி கிமு அப்படின்னா அதுக்கு முன்னாடி 500,000 வருடங்களுக்கு முன்பாகவே தமிழர்கள் வாழ்ந்தார்கள். ஊழி பல நூறு கண்டதுவாம் அப்படின்னா இந்த தமிழ் மொழியானது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த உலகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அதனுடைய பெருமைகளை நாம் போற்றி புகழ வேண்டும், பரப்ப வேண்டும் என்று சொல்லி ஊழி பல நூறு கண்டதுவாம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம். அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம். இந்த வரியில் அவர் குறிப்பிடுவது ஒரு ஊற்று, ஊற்று எடுத்துக்கோங்க. ஊற்று அப்படிங்கிறத ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு கிணறு தோண்டியிருக்கீங்க. கிணத்துல எப்படி தண்ணி வரும்? மழை பெஞ்சு வருமா? அது ஒரு வகையில் கிணத்துல என்ன சொல்லுவாங்க, கிணறு தோண்டும் போதே பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி வந்துச்சுப்பாங்க. இன்னொன்று, போர் போடுவாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாரியை கொண்டு நிப்பாட்டி நைட்டு ஃபுல்லாக தூங்கவே விடாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெரிய பைப் எடுத்து பூமிக்குள்ளே இறக்குவாங்க. திடீர்னு எது வரைக்கும் இறக்குவாங்க? தண்ணீர் வர வரைக்கும் இறக்குவாங்க. அந்த தண்ணி எங்கேருந்து வருது? அதுக்கு பேர் தான் ஊற்று. ஊற்று அப்படின்னா ஊறிக்கொண்டிருக்கின்ற நீர் அப்படின்னு பொருள் சொல்லலாம். இந்த ஊற்று என்ன செய்யணும்? இடைவிடாமல் தொடர்ந்து நீரை சுரந்து கொண்டே இருக்கும். கிணத்துல பாருங்க, தண்ணி இறக்க 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 என்ன ஆகும்? தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நீங்க மோட்டர் வச்சு கீழே நிலத்தறியிலிருந்து அந்த பம்பு போட்டு தண்ணி எடுக்கிறீங்க. தண்ணி எடுக்கிறத குறைவா செய்து நீங்க எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அதிகமாக தண்ணி வந்துட்டே தான் இருக்கு. ஊற்று என்பது அல்ல அல்ல குறையாமல் வரக்கூடியது. எதற்கு ஊற்றை வந்து தமிழோடு ஒப்பிடுகிறார் என்றால், இந்த ஊற்று எவ்வாறு அல்ல அல்ல குறையாமல் வருகின்றதோ அதே போல அறிவை வளர்க்கக்கூடிய இலக்கியங்கள், காப்பியங்கள், புராணங்கள், சிற்றிலக்கியங்கள், கவிதைகள், இப்பொழுது புதிதாக பிறந்திருக்கக்கூடிய புது கவிதைகள், இது போன்ற எண்ணற்ற நூல்கள், அறிவை வளர்க்கக்கூடிய அறிவென்னும் ஊற்றை வளர்க்கக்கூடிய எண்ணற்ற நூல்களை கொண்டது தமிழ் மொழி. அதனால் அதன் புகழை நாம் பரப்ப வேண்டும் என்று சொல்லி அறிவு நூற்றினும் நூல் பல கொண்டதுவாம் என்று வார்த்தைகளை பயன்படுத்தி பாடுகின்றார். அடுத்த வரியை பார்க்கும் பொழுது, பெருமாளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். ஆழிப்பெருக்கு, ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடலின் பேரழிவு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நிலப்பரப்பில் ஒரு சின்ன பகுதியை காமிச்சிருக்காங்க. தென்கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் உள்ள ஒரு பகுதியை வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையிலே தமிழ்நாடு ஒரு காலகட்டத்தில் எப்படி எவ்வளோ பெரிய நிலப்பரப்பாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடுடைய குமரி முனை அப்படிம்பாங்க. குமரினா தென்முனை. தென்முனையான இந்தியாவிலேருந்து நம்ம தெற்கு முனையாக இருக்கக்கூடிய குமரி முனையிலிருந்து கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர் இந்த பகுதிகளை இணைத்த ஒரு மாபெரும் நிலப்பரப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டமாக
ஒரு நாடாக திகழ்ந்திருக்கிறது. இந்த நாட்டிற்கு இந்த கண்டத்திற்கு பெயர் என்ன, லெமூரியா கண்டம். 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய அமெரிக்க அறிஞர்கள் ஒரு ஆராய்ச்சியை நிகழ்த்தினாங்க. என்ன ஆராய்ச்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்பிரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, மடகாஸ்கர் இந்த நான்கு நாடுகளுக்கும் இடையேயான சில புவியியல் மற்றும் பிற ஒற்றுமைகளை ஒன்றுபடுத்தி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்ன முடிவு அப்படின்னா, இவங்க நாலு நாட்டிலையும் ஒரே மாதிரியான நிகழ்வு நடக்கிறதுனால இவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து இவர்கள் பொதுவாக ஒரு நிலப்பரப்பில் இவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உண்மையை கண்டுபிடிச்சாங்க. இந்த உண்மையை கண்டுபிடிச்சது மட்டுமல்லாமல் அதற்கு அந்த கண்டத்திற்கு லெமூரியா கண்டம் அப்படின்னு ஒரு பெயரையும் சொல்கிறாங்க. இது என்ன ஆயிற்று அப்படின்னா, பெரிய ஆழிப்பெருக்கு. ஆழிப்பெருக்குன்னா கடல் சீற்றம், கடல் உள்வாங்கல் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடலானது இந்த கடல் பேரழிவினால் தாக்கப்பட்டு அந்த நிலப்பரப்பு பூமிக்கடியில் செல்லப்பட்டிருக்கிறது. ஆக பெரும் கடல் சீற்றங்களால் அழிந்தாலும் தமிழ் மொழியானது அழியாமல் நிற்கின்றது. அதனை குறிப்பதற்கு தான் ஆழிப்பெருக்கிற்கும் முற்றும் அழியாமல் நிலை நின்றது வாம் அப்படின்னு பெருஞ்சு கண்ணர் குறிப்பிடுகிறாரு. காலத்திற்கு முற்றும் அழியாமல் நிலை நின்றது வாம். தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் யார் ஆட்சி செய்தார்களோ மூவேந்தர்கள் எல்லாருக்கும் தெரியும், சேரர், சோழர், பாண்டியர். இந்த சேரர், சோழர், பாண்டியர் மற்றும் பல்லவர்கள் இந்த நான்கு அரசர்களும் தமிழின அரசர்கள். இந்த நான்கு அரசர்களும் கொடி கட்டி பறந்த காலத்தில் தமிழ் மொழியானது பல்வேறு சாதனைகளை புரிந்தது. காலப்போக்கில் தமிழகத்தில் களப்பிரர் அப்படின்ற இனம் காலூன்றியது. கலப்பின இனத்தை தாண்டி முகலாயர்கள், முகலாயர்கள் தாண்டி நாயக்கர்கள், நாயக்கர்கள் தாண்டி ஆங்கிலேயர்கள் என்று பல்வேறு காலகட்ட அமைப்புகளை தாண்டியும் பல்வேறு சிதைவுகளுக்கு உட்படுத்தப்பட்டும் தமிழ் அழியாமல் இன்றும் நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றது. அதை குறிப்பதற்கு தான் காலத்திற்கு முற்றும் அழியாமலே நிலைநிற்கும் தமிழ் என்று பெருஞ்சித்திரனார் குறிப்பிடுகின்றார். அடுத்த வரிகள், பொய் அகற்றும் உள்ள பூட்டகற்றும். என்ன பொய் அகற்றும் உள்ள பூட்டகற்றும்? மனிதன் பொய் பேசிக்கிட்டே தான் இருப்பான். மனிதனுக்கு பொய் பேசுறது அல்வா சாப்பிட்ற மாதிரி. உள்ள பூட்டகற்றும் அப்படின்னா உண்மையை அறிஞ்சு கொள்ளவே மாட்டாங்க சில பேர். நான் பார்த்த மயிலுக்கு மூணு தாள் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. உள்ளத்தில் வந்து அவ்வளோ வந்து சிந்தனைகளை வைத்து கொண்டு வாழ்கின்றவர்கள். அறியாமை, தான் செய்வது தவறு என்று தெரிந்தும் அதை செய்ய துணியக்கூடிய ஒரு மனப்பான்மை, அதுதான் உள்ள பூட்டு. உள்ளத்துக்குள்ளேயே வச்சுக்குவான், பொய்யே தான் பேசுவான், ஆயத்திறந்தால் வண்டி வண்டியாக பொய் தான் வரும். தமிழானது பொய் அகற்றும் உள்ள பூட்டகற்றும். எப்படி? திருக்குறள், நாலடியார் போன்ற அறநூல்கள் பொய், களவு போன்ற தீய குணங்களை விட்டு அகலக்கூடிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறது. உண்மையை பேசக்கூடிய, உண்மையை வளர்க்கக்கூடிய சில நல்ல எண்ணங்களையும் சொல்லிக் கொடுக்கிறது. மனதில் இருக்கக்கூடிய அறியாமையை தீர்ப்பதற்கு, அறியாமையை நீக்குவதற்கும் இந்த நூல்கள் உதவி செய்கின்றன. அதை குறிப்பிடுவதற்கு தான் பொய் அகற்றும் உள்ள பூட்டகற்றும் என்ற வரிகளை பெருஞ்சித்தினர் பயன்படுத்துகின்றார். அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். அன்பு பூண்டவர் யார்? பொதுவாக ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, வீட்டில் ஒரு குழந்தை இருக்கான், தான் பையன், தான் மகள், தான் பொண்ணு அப்படின்னு கொஞ்சுவாங்க, ஆசையாக பேசுவாங்க. தன்னுடைய சகோதரன், தன்னுடைய சகோதரி அவங்க மேலே பாசம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் உறவினர்கள் மத்தியில் உள்ள ஒரு அன்பு. அதே நண்பர்களை பாருங்கள், வா மச்சான், போ மச்சான், தப்பு செஞ்சவன் நண்பனே ஆனாலும் காட்டி கொடுக்கூடாது. ஏகப்பட்ட சினிமா வந்திருக்கு இப்போ, பார்த்துருக்கேன், உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, பார்க்காமலாம் கிடையாது. ஏகப்பட்ட டைலாக் வரும், என் நண்பன் தான் எல்லாமே, ஏன் என் ஃப்ரெண்டை போல யார், நிறைய இருக்குது. இது நட்பு. இது எப்படின்னா, என் நண்பன், என் உறவினை, என்ன தெரிஞ்சவங்க அவங்களுக்கு மட்டும்தான் அன்பை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் அன்பு பூண்டவர், உண்மையான அன்பு வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக உயிர்கள், இந்த உலக உயிர்கள் அனைத்திடமும் அன்பு கொண்டதை குறிப்பது தான். அனைத்து உயிர்களும் நல்ல முறையில் வாழ வேண்டும், அனைத்து உயிர்களும் அனைத்தும் கிடைக்க வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனம் உள்ளவர்கள் தான் உண்மையிலேயே அன்பு பூண்டவர்கள். எனக்கு, என் குடும்பம், என் வாழ்க்கை என்று வாழ்பவர்கள் உண்மையிலே அன்பு பூண்டவர்களா? இல்லை. என் குடும்பத்தையும் தாண்டி பிறரையும் நேசிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை கொண்டவர்கள் தான் அன்பு பூண்டவர்கள்.
இந்த அன்பு பூண்டவர்களாக தமிழில் யாரை கருதலாம் என்று சொன்னால் வள்ளலார் பட்டினத்தார். அவருடைய பாடல்கள் எண்ணற்ற பாடல்களை அவர்கள் இயற்றியுள்ளார்கள். அந்த வள்ளலாரும் பட்டினத்தாரையும் அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டு இருக்கும் அப்படி என்றால் அன்பு உள்ளம் பூண்ட இந்த வள்ளலார் பட்டினத்தாருடைய பாடல்கள் மிகுதியாக தமிழில் பரவி கிடக்கின்றன என்பதை அவர் குறிப்பிடுகின்றார். உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும். என்ன உயிர் மெய் புகட்டும்? உயிர் மெய் புகட்டும் அப்படின்னா, இந்த அறிவியல் காலத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம், ஈஸியாக சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உயிர் இருக்கா இல்லையா, மனித உயிர்களை பற்றி, மனித உடம்பில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் சில கருத்துக்களை அறிவியல் அறிஞர்கள் இந்த காலத்தில் அதிகமாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த கருத்துக்களையே அந்த காலத்தில் தமிழ் அறிஞர்கள் யூகித்து வைத்திருந்தனர். எவ்வாறு என்றால், உடலை பற்றியும் உடலில் உள்ள உயிரை பற்றியும் அதனுடைய இயக்கங்களை பற்றியும் தமிழ் அறிஞர்கள் அந்த காலத்திலேயே முற்றும் தோர்ந்த ஞானிகள் இதை உணர்ந்திருந்தனர். அதனால் அவர்கள் இயற்றிய நூல்களை நாம் படிக்கும் பொழுது நமக்கு மேலான ஒரு நிலை கிட்டும் என்பதை குறிப்பதற்கு தான் உயிர்மை புகட்டும் அறமேன்மை கிட்டும் என்ற வரிகளை அவர் பயன்படுத்துகின்றார். தமிழ் மொழி தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமின்றி உலகம் மொத்தத்திற்கும் உரிய ஒரு பொதுமொழியாக கருதப்படுகின்றது. தன்னுடைய பல்வேறு கருத்துக்களாலும் சிந்தனைகளாலும் இலக்கிய இலக்கண வளங்களாலும் தமிழ் மொழியானது உலக அளவில் பரவியிருக்கின்றது. தமிழ் மொழியில் சில கருத்துக்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாதும் ஊரே யாவரும் கேளு, தீதும் நன்றும் பிறதரவாரா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இந்த தமிழ் இலக்கியங்கள் கூறக்கூடிய மேலானந்த உண்மைகளை பின்பற்றி நடக்கும் பொழுது பகையும் இராது, பசியும் இராது, போரும் இராது, இந்த உலகம் அமைதியில் நிலைத்து வாழும். அதனை குறிப்பிடுவதற்கு தான் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் என்று பெருஞ்சித்திரனார் குறிப்பிடுகின்றார். மீண்டும் ஒரு முறையாக இதோ இந்த கும்மி பாடலை நான் படிக்கின்றேன். என்னுடன் சேர்ந்து நீங்களும் படியுங்கள். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றணும் நூல் பல கொண்டதுவாம், பெருமாளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர்மை புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். தமிழ் கும்மி இதுவரைக்கும் நம்ம பாடத்தை பார்த்தோம். இந்த உண்மையாலுமே தமிழ் கும்மி எப்படி ஆடுவாங்க, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தமிழர்கள் கலைகளை பற்றியும் அதில் அது எப்படி தமிழ் கும்மியை பற்றியும் எப்படி ஆடுறாங்க, அதனுடைய முறைகள் என்ன, அதை பற்றின தெளிவான விளக்கத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அன்புள்ள கொண்ட மாணவர்களே, இது இவ்வளோ நேரம் நம்ம தமிழ் கும்மியை இந்த பாடலை பற்றி நம்ம விளக்கங்களை தெரிந்து கொண்டோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதேனும் சந்தேகங்கள் தெளிவில் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். மறக்காமல் தமிழ் மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து சேரும். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி நன்றி கூறி விரைபடுகின்றோம். நன்றி, வணக்கம்.